வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், ஐம் கோகிலா ஃப்ரம் ஹோம் ஃபவுண்டேஷன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் பார்ட் டூ. போன கிளாஸோட கண்டினியூஷன் தான் இது. இதில் இன்ட்ரொடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதில் பார்க்க போகிறது ஹோம் டேப். வேர்டை ஓப்பன் பண்ணோடனே காட்டுற ஹோம் டேபை பற்றி பார்க்க போகிறோம். ஹோம் டேப்னா என்னென்னா, இப்போ காமனாக வந்து நம்ம வேர்ட் டேபை ஓப்பன் பண்ணோன்னே, வேர்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணோடனேவே மேலே இருக்கும், மேலே இருக்கிறது தான் ஹோம் டேப். இந்த டயக்ராமில் பார்த்தோம்ல, அதுதான் ஹோம் டேபு. அது வந்து எந்த வேர்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணாலுமே அது டிஸ்பிளே ஆகும். அதேமாரியே எக்ஸலு பவர் பாயிண்ட்டு அதுலேயும் வந்து ஹோம் டேப் வந்து இதேமாரி தான் இருக்கும். ரெண்டும் மூணுமே சேமாக தான் இருக்கும். அடுத்து கிளிப்போர்ட் வந்து யூ கேன் குவிக்லி டிஸ்பிளே தி கிளிப்போர்ட் டாஸ்க் பேன் பை கிளிக்கிங் ஆன் டயலாக் லான்ச்சர் இன் தி பாட்டம் ரைட் கார்னர் ஆஃப் திஸ் குரூப். டயலாக் லான்ச்சர் வந்து பாட்டம் ரைட் கார்னரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா கிளிக்போர்டோட டாஸ்க் பேன் வந்து ஓப்பன் ஆகும், அதை டிஸ்பிளே பண்ணோம். அடுத்தது வந்து பேஸ்ட் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் நமக்கு அந்த இடத்துல வேணும்னா அதை முன்னாடி வேற எங்க இருந்தாச்சும் காப்பி பண்ணி கட் பண்ணி கொண்டு வரலாம், கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அது வந்து பட்டன் வித் ட்ராப் டவுனு, அதில் வந்து இப்போ வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணோன்னா பேஸ்ட்டுன்னு காட்டும். அதில் வந்து மூணு கமாண்ட்ஸ் இருக்கும், என்னென்னா பேஸ்ட் ஸ்பெஷல், அப்புறம் பேஸ்ட் ஆஸ் ஹைப்பர் லிங்க். இதுமாரி மூணு காட்டும். இதில் நமக்கு எது வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டோம்னா அது பேஸ்ட் ஆகிடும். அடுத்தது கட்னா என்னென்னா, இப்போ ஒரு டெக்ஸ்ட் இருக்குது அது அந்த இடத்துல வேணாம் இன்னொரு இடத்துல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செலக்டட் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதோட ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+X, அதேமாரி கொடுத்தா கட் ஆகிடும். கட் ஆகிட்டு நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அங்கே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது காப்பி. அந்த டெக்ஸ்ட், ஒரு டெக்ஸ்ட் இருக்குது அது இந்த இடத்துலையும் வேணும் இன்னொரு இடத்துலையும் வேணும் அப்படின்னா நம்ம காப்பி பண்ணணும். காப்பி பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+C. வந்து கிளிப்போர்டில் கரண்ட்டாக என்ன இருக்கோ நம்ம காப்பி பண்ணியிருக்கோமோ அதை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபார்மட் பெயிண்டர். இதோட ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+Shift+C. இது என்ன பண்ணுனா, காப்பிஸ் தி ஃபார்மேட்டிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் இன் எ டாக்குமெண்ட். இப்போ வந்து ஒரு ஃபார்மேட்டிங்கை காப்பி பண்ணி ஒரு பிளேஸில் உள்ள டாக்குமெண்ட்டை காப்பி பண்ணி நமக்கு வேற எங்கே வேணுமோ அங்கே போய் அப்ளை பண்ணும். நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அங்கே போய் நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து மல்டிபிள் டாக்குமெண்ட்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஃபாண்ட்டு. ஃபாண்ட்னா என்னன்னா, நம்ம கொடுக்குற லெட்டர்ஸ் தான் வந்து ஃபாண்ட்டு. அது எந்த டைப்பில் வேணும் எல்லாமே கேரக்டர் ஃபார்மேட்டிங் கமாண்டில் போய் நம்ம மாற்றிக்கலாம். இல்லை ஃபாண்ட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நம்ம என்னென்ன ஃபாண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி அது காட்டும், அந்த ஃபாண்ட்டை நம்ம மாற்றிக்கலாம். Ctrl+Shift+F வந்து இதோட ஷார்ட்கட் கீ. அடுத்தது ஃபாண்ட் சைஸ். ஃபாண்ட் சைஸ் வந்து 10, 12, 14 அந்த மாதிரி நம்ம ஃபாண்ட் சைஸை மாற்றிக்கலாம். அதுக்கு வந்து அதுவும் வந்து அந்த டயலாக் பாக்ஸில் இருக்கும். அதை வச்சு நம்ம ஃபாண்ட்டோட சைஸை மாற்றிக்கலாம். அதோட ஷார்ட்கட் கீ Ctrl+Shift+P. அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் சேஞ்ச் கேஸ். சேஞ்ச் கேஸ்னால் என்னென்னா, அதுவும் ஒரு ட்ராப் டவுன் தான். சேஞ்ச் கேஸ்னால் என்னென்னா, நம்ம லெட்டர்ஸ்லாம் எழுதுறோம்ல ABCDலாம், அதெல்லாம் வந்து எழுதுறது வந்து அப்பர் கேஸா லோவர் கேஸா, இல்லை ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் அப்பர் கேஸ்லேருந்து மற்றெல்லாம் லோவர் கேஸா அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். அது அந்த செலக்டட் நம்ம இப்போ எந்த டெக்ஸ்டை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது அப்பர் கேஸாக வேணுமா லோவர் கேஸாக வேணுமா இல்லை வேறு ஏதாச்சும் கேபிட்டலைசேஷனில் வேணுமா அப்படின்னு சொல்லி மாத்துறதுலாம் அதில் இருக்கும். அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வந்து என்னென்ன கமாண்ட் இருக்குன்னா, சென்டென்ஸ் கேஸ், லோவர் கேஸ், அப்பர் கேஸ், கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட் அண்ட் டாகில் கேஸ் இருக்கும். இதுமாரி நமக்கு எது வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்தது கிளியர் ஆல் ஃபார்மேட்டிங். இதோட ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+Spacebar. இப்போ நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன Ctrl+Spacebar கொடுத்தோன்னா, இப்போ கரண்ட் செலெக்ஷன் நம்ம கரண்ட்டாக எதை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது வந்து அழிஞ்சிரும். அதுக்கு தான் வந்து கிளியர் ஆல் ஃபார்மேட்டிங். அடுத்தது வந்து இப்போ டெக்ஸ்டில் உள்ளதுதான் போல்டு. போல்டுனா என்னன்னா, இப்போ ஒரு டெக்ஸ்ட் எழுதுறோன்னா அது வந்து டார்க்காக இருக்கணும், ஹெட்டிங் மாதிரி இருக்கணும்னா போல்டில் தான் கொடுக்கணும், அப்போ தான் அது டார்க்காக இருக்கும். அதோட ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+B. நமக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு Ctrl+B கொடுத்தோன்னா அது வந்து போல்ட் ஆயிடும். இல்லை செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே அந்த கமாண்ட் பாக்ஸ் இருக்குல்ல ஹோம் டேப், அதில் பீன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணோன்னா போல்ட் ஆயிடும். அடுத்தது இட்டாலிக். இட்டாலிக்னா ஸ்டைலிஷாக இருக்கும். அதோட ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+I. அது கொடுக்கணும், இல்லைனா செலக்ட் பண்ணிட்டு மேலே ஐ மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணோன்னா இட்டாலிக்காக மாறிடும். அடுத்தது வந்து அண்டர்லைன். அதோட ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+U. அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ ஒரு டெக்ஸ்ட் இருக்குது அதுவும் ஹெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேணா அண்டர்லைன் பண்ணணும், அந்த லெட்டருக்கு கீழே அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னா அண்டர்லைனை போய் நம்ம கிளிக் பண்ணோன்னா அண்டர்லைன் ஆகிடும். அப்படி இல்லைனா Ctrl+U கொடுக்கணும். அதோட கமாண்ட் என்னென்னா, அண்டர்லைன் டபுள் அண்டர்லைன்,
திக் அண்டர்லைன், டாட்டட் அண்டர்லைன், டேஷ் அண்டர்லைன், நமக்கு எது வேணுமோ அதை கொடுத்தோம்னா அது மாதிரி வந்துடும். அடுத்தது டெக்ஸ்ட் ஹைலைட் கலர். இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னா அதோட பேக்ரவுண்டை வந்து பேக்ரவுண்டுக்கு கலர் கொடுக்கறதுக்கு தான் டெக்ஸ்ட் ஹைலைட் கலர் யூஸ் ஆகுது. இது வந்து இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா பேக்ரவுண்டில் என்ன கலர் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். அடுத்தது ஃபாண்ட் கலர். ஃபாண்ட் கலரும் வந்து ட்ராப் டவுன் தான், டெக்ஸ்ட் ஹைலைட் கலரும் ட்ராப் டவுன் தான், அதேமாரி ஃபாண்ட் கலரும் ட்ராப் டவுன் தான். இப்போ நமக்கு என்ன கலர் ஃபாண்ட் வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஃபாண்ட் கலர் சேஞ்ச் ஆகிடும். ஏன்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அது கீழே டேஷ் மாதிரி இருக்கும், அது என்ன கலரில் இருக்கோ அதுதான் டிஃபால்ட்டாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஏரோ சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு என்னென்ன கலர் இருக்கோ அதெல்லாம் காட்டும், அதை வச்சு நம்ம வந்து ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது பேராகிராஃப். இப்போ ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணோம்னா அதுக்கு யூஸ் ஆகுறது தான் பேராகிராஃப். இப்போ பேராகிராஃப் டயலாக் பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணோன்னா பாட்டம் ரைட் கார்னரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம பேராகிராஃப்லாம் ரைட் பண்ணிக்கலாம். அடுத்தது புல்லட்டு. புல்லட்னா என்னன்னா, இப்போ ஒரு பேராகிராஃப் எழுதுறோம், அது நமக்கு ஒரே பேராவா இல்லாமல் பாயிண்ட் பை பாயிண்ட்டா வேணும் அப்படின்னா நம்ம பேப்பர்ல எல்லாம் எழுதுவோம், இல்லை பாயிண்ட் போட்டு ஸ்டார் போட்டு புள்ளி வச்சு அந்த மாதிரி எழுதுவோம்ல, அதுக்கு அது மாதிரி சிஸ்டத்துல கொடுக்கறது தான் புல்லட்டு. அதுல வந்து ஏரோ சிம்பிள், ஸ்டார் சிம்பிள், பாயிண்ட் மாதிரி இது மாதிரி நிறைய இருக்கும். நமக்கு எது வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம்னா அடுத்தடுத்து என்ட்ரு கொடுக்க கொடுக்க அடுத்தடுத்த புல்லட் வரும். நம்ம வந்து ஒரு லைன் முடிச்சுட்டு அடுத்த என்ட்ரு கொடுத்தோம்னா அடுத்த லைன் பாயிண்ட்டுக்கு அது வரும், பாயிண்ட் பை பாயிண்டா நம்ம காட்டிலாம், அதுதான் புல்லட். அடுத்தது நம்பரிங். நம்பரிங்கும் புல்லட் மாதிரி தான், பாயிண்ட் பை பாயிண்டா காட்டுறது. அது பாயிண்டா போடுவோம், இங்க 1 2 3 காட்டும், 1 2 3 போட்டுக்கலாம், இல்ல ரோமன் நியூமரல்ஸ், இல்ல ஏபிசிடி, ஏ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஏ, செகண்ட் பாயிண்ட் வந்து பி, அது மாதிரி நம்ம எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நம்பரிங் யூஸ் ஆகுது. அது எல்லாமே மேல இருக்கும், அதுல நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு இதெல்லாம் வரும். அடுத்தது வந்து டிக்ரீஸ் இன்டென்ட். இப்போ வந்து இன்டென்ட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணணும், ஒன்னா டிக்ரீஸ் பண்ணும், இல்லைனா இன்டென்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடும். இன்டென்ட் ரிமூவ் பண்ணுறது என்னென்னா, பேராகிராஃப் வந்து ரைட் மார்ஜின்லேயும் லெஃப்ட் மார்ஜின்லேயும் எவ்வளோ வேணும் அப்படின்னு இன்டென்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்து இன்க்ரீஸ் இன்டென்ட்னா இன்டென்ட்டை வந்து ஒன்னாக இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து ஷார்ட் டிஸ்பிளே தி ஷார்ட் டெக்ஸ்ட் ஆர் ஷார்ட் டைலாக் பாக்ஸ் அலோவிங் யூ டு ஷார்ட் பேராகிராஃப் ஆஃப் டெக்ஸ்ட் ஆர் டெக்ஸ்ட் வித்தின் தி டேபிள். இப்போ வந்து ஒரு இதை வந்து நம்ம ஷார்ட் பண்ணணும்னா டேபிளில் இருக்குந்தா டேபிளில் உள்ளதையும் ஷார்ட் பண்ணலாம், டெக்ஸ்டாக இருக்கிறதையும் ஷார்ட் பண்ணலாம், டேபிள் இருந்துச்சுன்னா டேபிளுக்குள்ளே ஷார்ட் பண்ணணும், இல்லைனா இதில் வச்சு ஷார்ட் பண்ணணும். இஃப் யுவர் கரண்ட் செலெக்ஷன் இஸ் நாட் இன் த டேபிள் தென் த ஷார்ட் டெக்ஸ்ட் டயலாக் பாக்ஸ் இஸ் டிஸ்பிளேடு. இப்போ வந்து டேபிளில் இல்லைன்னா ஷார்ட் டெக்ஸ்ட் டயலாக் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அப்படி டேபிளில் இருந்துச்சுன்னா ஷார்ட்டுங்கிற டயலாக்ஸ் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும், இதுதான் ஷார்ட்டு. அடுத்தது அலைன் லெஃப்ட். அலைன் லெஃப்ட்னா என்னென்னா, ஒரு பேராகிராஃப் இருக்குது அது லெஃப்ட் சைடில் நமக்கு வேணும்னா அலைன் லெஃப்ட் கொடுக்கணும். அலைன் லெஃப்ட் கொடுத்தோன்னா அது வந்து லெஃப்ட் சைட்லேருந்து வரும், இல்லை கண்ட்ரோல் எல் கொடுக்கணும். அடுத்தது சென்டர். சென்டரில் வேணும்னா கண்ட்ரோல் இ ஷார்ட்கட் கீ அது கொடுத்தோன்னா சென்டரில் வரும், இல்லைன்னா நம்ம மேலே உள்ள டேப்லேருந்து கிளிக் பண்ணிக்கலாம். அலைன் ரைட். ரைட் சைட் வேணும்னா கண்ட்ரோல் ஆர், இல்லைனா மேலே உள்ளதுலேருந்து நம்ம கிளிக் பண்ணலாம். ஜஸ்டிஃபைனா ஈவனாக இருக்கும், போரெல்லாம் ஜூ சைடு நடு இருக்கும், அதுக்கு வந்து ஜஸ்டிஃபை கொடுக்கணும், கண்ட்ரோல் ஜே. அடுத்தது வந்து லைன் ஸ்பேசிங். அதுவும் ஒரு ட்ராப் டவுன் தான். லைன் ஸ்பேசிங்னா என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு பேராகிராஃப் அடிச்சுட்ருக்கோம், அது ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் எவ்வளோ இடைவெளி இருக்குது அதுதான் லைன் ஸ்பேசிங். டீஃபால்ட்டான லைன் ஸ்பேசிங் வந்து 1.15 இருக்கும். இல்லை நமக்கு கம்மியாக வேணும் கூட வேணும்னா நம்ம மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் லைன் ஸ்பேசிங்கை. என்னென்ன லைன் ஸ்பேசிங் இருக்குன்னா 1.0, 1.15, 1.5, 2.0, 2.5, 3.0 இதெல்லாம் வந்து லைன் ஸ்பேசிங் இருக்கும். அது நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்படி நமக்கு ஸ்பேசிங்கே வேணாம் அப்படின்னா ரிமூவ் ஸ்பேஸ்ன்னு கொடுத்துடணும், இல்லை ஸ்பேஸ் இன்னும் வேணும்னா ஆட் ஸ்பேஸ் பிஃபோர் பேராகிராஃப் கொடுக்கணும். அந்த டயலாக் பாக்ஸ் அந்த டேப்ல இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஒரு டீஃபால்ட்டாக 1.15 தான் இருக்கும். அடுத்தது ஷேடிங். இதுவும் பட்டன் வித் ட்ராப் டவுன். பட்டன் அப்ளைஸ் தி செலக்டட் ஷேடிங் டு தி கரண்ட் செலெக்ஷன். இந்த பட்டன் வந்து நம்ம எதை வந்து கரண்டாக செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு வந்து ஷேடிங் கொடுக்கும். இதில் வந்து இந்த ட்ராப் டவுன் என்னென்ன கமாண்ட்ஸ் கொடுக்குதுன்னா, தீம் கலர், ஸ்டாண்டர்ட் கலர், நோ கலர் அண்ட் மோர் கலர், இந்த கமாண்ட்லாம் வந்து ஷேடிங் கொடுக்குது. அடுத்தது பார்டர். இப்போ வந்து நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டுக்கு பார்டர் கொடுக்கறதுக்கு இது யூஸ் ஆகுது. பார்டர் பார்டர் பட்டன் அப்ளைஸ் த செலக்டட் பார்டர் டு தி கரண்ட் செலெக்ஷன். இது வந்து கரண்ட்டாக செலக்ட் பண்ணுறதுக்கு பார்டர் கொடுக்குது. என்னென்ன கமாண்ட்ஸ் இதில் இருக்குன்னா, பாட்டம் பார்டர், டாப் பார்டர், லெஃப்ட் பார்டர், ரைட் பார்டர், நோ பார்டர், அப்புறம் ஆல் பார்டர், அவுட் சைட் பார்டர்ஸ், இன்சைட் பார்டர்ஸ், இன்சைட் ஹரிசாண்டல் பார்டர், இன்சைட் வெர்டிக்கல் பார்டர், டயக்னல் டவுன் பார்டர்,
டயக்னல் அப் பார்டர் ஹரிசாண்டல் லைன் ட்ரா டேபிள் வியூ கிரிட் லைன்ஸ் அண்டு பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங். இப்போ ஒரு டேபிள் மாரி நம்ம கொடுத்துட்டு ஆல் பார்டர்ஸ் கொடுத்தோம்னா டேபிள் வந்துடும். அதேமாரி நம்ம வந்து அதில் வந்து வச்சு பார்டர்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே ஹோம் டேப்பில் தான் இருக்குது. அடுத்தது வந்து எடிட்டிங். எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ஏதாச்சும் ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்குது, அதில் ஒரு வேர்டு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபைண்டுன்னு இருக்கும் ஹோம் டேப்பில். எங்கே இருக்குன்னா ரைட் கார்னரில் மேலே இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு என்ன வேர்டு வேணும்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோன்னா அந்த வேர்டு எங்கே இருக்குது அப்படின்னு அடுத்தடுத்தது காட்டும். அடுத்தது ரீப்ளேஸ். ரீப்ளேஸும் அதே தான், அதுக்கு கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த வேர்டை என்னவா ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ இஸ்ன்னு இருக்குது, அது ஆர்னு மாற்றணும்னா இஸ்ன்னு கொடுக்கணும். ரீப்ளேஸ் இடத்துல இஸ் வேர்டில் இஸ்ன்னு கொடுத்துட்டு ரீப்ளேஸில் ஆர்னு கொடுத்தோன்னா இஸ் இருக்க இடம் எல்லாமே ஆறாக மாறிடும். அதேமாரி கொடுக்கணும். அடுத்தது ஒரு ஒரு செலக்ட். செலக்ட் எதுக்குன்னா இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்க பேராகிராஃப் ஃபுல்லுத்தையும் செலக்ட் பண்ணுன்னா செலக்ட் ஆல் கொடுத்தோன்னா செலக்ட் ஆல் எல்லாமே செலக்ட் ஆகிடும். இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணணுன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்தா ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகும். இல்லை டெக்ஸ்ட் மட்டும்னா டெக்ஸ்ட்டு மட்டும் செலக்ட் பண்ணணும். அந்த செலக்டட் டெக்ஸ்ட் வில் செலக்ட் டெக்ஸ்ட் வித் சிமிலர் ஃபார்மேட்டிங். நம்ம எந்த டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அதுதான் வந்து செலக்ட் ஆகும். இவ்வளோதான் வந்து ஹோம் டேப். இதில் தான் ஹோம் டேப்பில் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.